Hi friends, welcome back to our channel. Two state couple, either unga Sharon and Ano. So, iniki pathina the most awaited trip na enoda lifetime plan pannad enna na. So Dubai. ஹே காய், ஸோ எல்லாம் ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு நாங்கள் இப்போ ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் எனிஹவ் ஃப்ளை பண்ணுமோ, மேலேருந்து அந்த வியூவும் அமேசிங்காக இருந்துச்சு. வாங்க நீங்களும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு சின்ன மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ளைட் இறங்கினோடனே அந்த மெட்ரோ ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து பேகேஜ் கிளைம் பிளேஸ்க்கு விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் பேகேஜ்லாம் கிளைம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் வெளியவே டாக்ஸி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பிட்டோம். துபாய் வந்து நார்மலாக சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கிற டால் பில்டிங்ஸ்லாம் பார்த்து பெஸ்ட் சிட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு எல்லா பில்டிங்ஸுமே அங்கே பார்க்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுறது ஹோட்டல் சிட்டி மேக்ஸில். சரி, ரூமுக்கு போய் ஒரு சின்ன தூக்கம் போடலான்னு நினச்சோம். பட் அது ஒரு பெரிய தூக்கமாகிடுச்சு. நாங்கள் ஈவினிங் தான் எழுந்திரிச்சோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே போகல, சும்மா வெளியே ஒரு வாக் மட்டும் போயிட்டு வரலான்னு நினச்சோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டெசர்ட் சஃபாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் வாங்க நீங்களும் எங்கள் கூட நைட் வாக் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூ ஸ்டேட் கப்புள். நான் உங்கள் ஷரண் அண்ட் ஆனோ. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெசர்ட் சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே வந்து டிரைவர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாய் பாய். ஆக்சுவலி கேப் ஏறிட்டோம் நாங்கள். அப்போது டெசர்ட் சஃபாரி போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷேரிங் கேப்பு. ஸோ இன்னும் நாலு பேர் இந்த கேப்பில் வருவாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பர்துபாயிலேருந்து டெசர்ட் சஃபாரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ப்ரோ 35 கிலோமீட்டர்ஸ் சொல்லி ப்ரோ. நோ, 70 கிலோமீட்டர். 70? யா, ஒன் கேம் தென் அனதர் கேம் 30 கிலோமீட்டர். ஓகே. ஸோ நியர்லி 70 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது ஒரு ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே ஏதாச்சும் சின்ன பர்ச்சேஸ் இல்லைனா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேறு ஒரு கார் ஷிஃப்ட் ஆகிட்டு, ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறது தான், அவங்க ட்ரைவ் பண்ணுறது தான்.
டெசர்ட் சஃபாரிக்கு வந்து கூட்டிட்டு போமோ, இங்க அந்த பிளேஸ் ஹால் பண்ணாங்க இந்த ஜிடிஏ பைக்ஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி. அப்படியில தான் பகி பைக்ஸ் ஓட்டி இருக்கோம். ரியல் லைஃப்ல பகில பகி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா, 150 AED சொல்றோம் ஒரு ஒருத்தர் போறதுக்கு, அதே ரெண்டு பேர் டிராவல் பண்றதுக்கு 250 AED. நான் சொன்னா அவ்வளோ காசு கொடுத்துலாம் போக வேண்டாம், வந்துட்டோம். இங்கே தான் அதோட மெயின் ஸ்டார்ட் ஆகுது. செம் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலி, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து லேண்ட் க்ரூசரில் போகிறதும் ஃபஸ்ட் டைமு, நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் சஃபாரி பண்ணுறதும் ஃபஸ்ட் டைமு. ஸோ செம் எக்ஸைட்டடாக இருக்குது, பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் இந்த காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். லேண்ட் க்ரூசர் டொயோட்டா வேறு லெவல் இருக்குங்க காரு ஆக்சுவலி. வண்டி ஏறது ஒரு செகண்ட் கூட உட்காரவே இல்லை, எகிரிட்டு தான் இருக்கேன். டெசர்ட்டில் சஃபாரி முடிஞ்சோடனே அவங்களோட ஒரு ஹால் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து கேமல் ரைடிங், பெல்லி டான்ஸ், ஃபயர் ஷோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் எங்களோட பிளேஸ் நம்ம புக் பண்ணணும். ஸோ நாங்கள் குரூப்பாக வந்ததுனால எங்களோட கைடு வந்து எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ஷேரிங்க்கு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்ஷன். ஸோ எங்களோட கைடு சொன்னாங்க ஷேரிங் வந்து எடுக்க வேண்டாம், ஏன்னா நைட் டைம் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப லைனில் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் எப்போ வேணால் போய் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ப்ரைவேட்டே சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போனோம். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 100 AED நாங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து. எது முக்கியமோ சோறு கண்டிப்பாக முக்கியம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணமோ இல்லையோ, ஒரு தட்டு எடுத்தோம், எல்லாத்தையும் மல்லி போட்டு வந்து உட்காந்துட்டோம். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஓகே தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த பெல்லி டான்ஸ் ஃபயர் ஷோலாம் எப்படியோ ஈவினிங் ஆகிடுமா. ஸோ நாங்கள் அங்கே வெளியே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து, அங்கே ஃப்ரீ கேமல் ரைடு இருந்துச்சு ஒரே ஒரு சுற்று, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஸ்கேட் போர்ட்லாம் இருந்துச்சு அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் திருப்பியும் ஹால்ட்டுக்கே வந்துவிட்டோம். பெல்லி டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்ட் டைமில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ வெளியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் உள்ளே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் எங்கள் பிளேஸில் போய் செட் ஆகிட்டோம். ஸோ நிறைய ஷோஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, பெல்லி டான்ஸ் ஃபயர் ஷோ அண்ட் அவங்களோட டான்ஸ் ஷோஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சுற்றிட்டே இருந்தார். அவர் கையில் பிளேட் மாதிரி ஏதோ இருந்துச்சு, அண்ட் அதை வச்சு டிஸ்பிளே இப்போ காமிச்சிட்டு இருந்தார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக சுற்றிட்டே தான் இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் ட்ரெஸ்ஸும் க்ளோ ஆக ஆரம்பிச்சது, அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஷோவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ். ஸோ ரெண்டு லேடிஸ் இதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் ஒரு பெல்லி டான்ஸ் பார்க்குறோம். அவங்க மூமெண்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. வாங்க நீங்களும் இதில் என்ஜாய் பண்ணு. பெல்லி டான்ஸ்க்கு அப்புறம் ஃபயர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 10 அடி தள்ளிட்டு தான் இருந்தோம், பட் அந்த ஹீட் வந்து எங்களுக்கு அப்படியே ஃபேஸை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அவர் நிறைய அமேசிங்கான ட்ரிக்ஸ்லாம் காமிச்சார், சூப்பராக இருந்துச்சு. ஃபயர் ஷோக்கு அப்புறம் அந்த ஹார்ட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டாங்க, அண்ட் எங்களை அப்படியே அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் நடந்தது, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பின்னாடி அவங்க ஒரு அரபிக் மியூசிக் வேறு போட்டிருந்தாங்க, அதுவே அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஓவர் ஆச்சு. ஸோ நாங்கள் எங்களோட ரிட்டர்ன் பிளேஸ்க்கு வந்தோம். ஸோ டெசர்ட் சஃபாரி எங்களுக்கு அமேசிங்.